ராசிபுரத்தில் இருந்து கொல்லிமலை போகிற வழியில் இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இங்கே பிலிப்பாக்குட்டை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கொல்லிமலை வாங் கருப்பசாமி ஸ்ரீ அருள்ராம் ஈஸ்வர கருப்பசாமி கோயில் அப்படின்னு ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கிறதாகவும் இங்கே பல அமானுஷ்யங்கள் நடக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது. அது என்னன்னு நம்ம நேயர்களுக்கு விளக்கத்தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் இயற்கையின் ஆட்சி ஒரு வித்தியாசமான பகுதிக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. மெயின் ரோட்டில் இருந்து திரும்பி கிளைச்சாலைக்குள்ளே பயணப்பட்டோம். கடைசியாக அவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்தோம். ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி இருந்தது. இதுதான் கருப்பசாமி கோயில்னு சொன்னாங்க. இங்கே நிறைய பேனர்கள் இருந்தது. அதில் இப்போ குறி சொல்கிற சுந்தரமேகம் சுவாமி கையில் அரிவாளோட கச்சை கட்டிக்கிட்டு கம்பீரமாக நின்றுகிட்டு இருந்தார். பக்கத்திலேயே மாளிகை பாறை பாண்டிதுரை சாமி இருந்தார். அரிவாள் மேலே நின்று குறி சொல்லி பல பேருடைய குறைகளை தீர்த்து வச்சு தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு ஆன்மீக அடையாளமாக இருந்தார் பாண்டிதுரை சுவாமி. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே பாணியில் இங்கே இப்போ குறி சொல்கிற சுந்தரமேகம் சுவாமி அவரோட சீடர்னு தெரிய வந்தது. ஷெட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு சித்தரோட சிலை இருந்தது. அதுக்கு நேர் எதிரில் குதிரை மேலே உட்கார்ந்த நிலையில் இருந்தார் கருப்பசுவாமி. குதிரையோட தலையில் காதுகளுக்கு மத்தியில் கழுகு இருந்தது. குதிரை சிலையோட வலது பக்கம் கிருஷ்ண பகவான் சிலை இருந்தது. இந்த சன்னதிக்கு வலது புறத்தில் கருப்பசாமி சிலை இருந்தது. இதுதான் இந்த கோயிலோட மூலவர் சிலைன்னு தெரிஞ்சுது. இங்கே ஆரத்தி காட்டினாங்க. மறுநாள் காலையில் நடக்க போகிற ஆடி திருவிழாவில் பால் கூடம் எடுக்க போகிறவங்களுக்கு இங்கே காப்பு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு நிறைய பேர் காப்பு கட்டினதை பார்க்க முடிஞ்சுது. மறுநாள் நடக்க போகிற திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காகவும் குறி கேட்கறதுக்காகவும் ஏராளமான மக்கள் இங்கே வந்து தங்கியிருந்ததை பார்த்தோம். இவர் தான் சுந்தரமேகம் சுவாமி. இவருக்கும் மாளிகை பாறை பாண்டிதுரைக்கும் எப்படி சந்திப்பு நடந்தது, இவருக்கு குறி சொல்கிற அருள் எப்படி வந்ததுன்னு கேட்டோம். அதுக்கு பாண்டிதுரை சாமியை இவர் எதேச்சியாக சந்திக்க போனதை பற்றியும் இவருக்கு அவர் குறி கொடுத்ததை பற்றியும் சொன்னார் சுந்தரமேகம் சுவாமி. பாண்டி பூசியரோட அருள் வந்து நான் வந்து அவர்கிட்ட இங்கே வந்து ஒரு 10 நாள் இருப்பேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இருப்பேன். முதல் ஆரம்பமாக பார்த்தீங்கன்னா அத்திப்பகவுண்டர்னு ஒருத்தர் எனக்கு அவர் காட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன், கூலி வேலைக்கு போயிருக்கேன். அவர் என்ன பண்ணுறாரு, தம்பி ஒரு இடத்துக்கு போகலாம் வரையா அப்படின்னு கேட்டார். ஒரு விடிகாலம் 3 மணிக்கு கூப்பிட்டார், தம்பி போகலாம் வாப்பான்னு கூப்பிட்டார். அப்புறம் அந்த பைய தூக்குறத என்ன கூப்பிட்றாருன்னு வச்சிங்களேன். அப்புறம் ரெண்டு பேரும் மாளிகை பறைக்கு போகிறோம். போன உடனே இவர் வந்து கட்டிச்சோறு கிளறி வந்திருந்தார் அத்திப்பகவுண்டர். அப்புறம் கீழே எடுத்து வச்சு சாப்பிட்றோம். எனக்கு சாப்பாடு போட்டார் ஒரு இலையில், தேக்கு இலையில். சாப்பிட்ட உடனே நான் குமிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இவர் சாமி அப்படியே நடந்து போகிறாங்க பாண்டிதுரை. அப்போ போகும்போது இவர் எந்திரிச்சு ஓடி அவர் கால் பார்த்து கும்பிட்டார், சாமி போயிட்டார், கொஞ்ச தூரம் போயிட்டாங்க. அப்புறம் நான் என்ன நினச்சேன், என்னடா அவர் நடந்து போகிறாரு, இவர் போய் காலை தொட்டு கும்பிட்றாரு, என்னென்னு தெரியலையே, கால் பாதத்தை கும்பிட்றாரு, அவர் நடந்து போன பாதத்தை. அப்போ என்கிட்ட வந்து சொன்னார், ஜே சாமி போனார் பார்த்தியா, சாமி போனார் பார்த்தியா அப்படின்னாரு. சாமி நான் பார்க்கலைங்க சாமி அப்படின்னேன். இல்லைப்பா அவர் தான் சாமி அப்படின்னாரு. அப்படியா, அப்படி ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்குதா அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இவர் சொன்னார், பாரு பிறகு சாமி வருவார், நீ அப்போ பாரு அப்படின்னார். 2 மணி நேரம் ஒரு குதிரை மேலே வந்தார். குதிரை மேலே இறங்கி வந்து உள்ளார வந்து எல்லா சாமிக்கும் சோழம் எல்லாம் தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டு உள்ளார போய் கச்சியை போட்டுக்கிட்டு கச்சி போட்டுக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு உடனே உட்காந்து குறி சொல்ல ஆரம்பித்தார். இப்படி வடக்கு பக்கமாக குறினா குறி அப்படி குறி சொல்லுவார், சாதாரண குறி இல்லை. இப்படியே பார்த்து பார்த்து ஒரு நாள் மட்டும் இல்லை 19 வருஷம் பார்த்துட்டேன். அவர் கூட இருந்து அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு என்னெல்லாம் செய்கிறாரு என் மனசுக்குள்ளே அப்படியே பதஞ்சு போச்சு. அவர் இறந்து போகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னே
எனக்கு குறி கொடுத்தாரு. நாலு பேர்த்துக்கு குறி கொடுத்தாருங்க, மறுபடியும் எனக்கும் குறி கொடுத்தாருங்க. அப்போ குறி கொடுக்கும்போது என்ன பண்ணார், உடனே அங்கேருந்து கூப்பிட்டார், தம்பி இங்கே வாப்பானார். நானும் அந்த தூக்கப்பத்தில் போனேன், ஒரு மணிக்கு போன உடனே உட்காருப்பா அப்படின்னாரு. உட்காந்தேன், இப்படி கை கட்டிட்டு உட்காந்தேன். உட்காந்த உடனே நாக்க நீட்டுப்பா அப்படின்னாரு. நாக்க நீட்டினேன். நீட்டின உடனே ஏதோ தெரில, உள்ளார வச்சு நம்ம அப்படி சுளிருந்துச்சு. என்னாகிறது இன்ன வரலும் தெரியல, என்னென்னு தெரியல. அதுக்கு மேலே திருநூறும் வச்சு அழுத்தினார், இப்படி திருநீரை வச்சு அழுத்தி. அதுக்கு மேலே நினைவு மாறிப்போச்சு எனக்கு, அந்த ஊசி கூத்துறது நினைவு மாறிப்போச்சு. மறுபடியும் வந்து குதிரை கிட்ட ரெண்டு பக்கமும் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. என்ன, ரெண்டு ஆளுங்க அல்லையில் பிடிச்சி தூக்கிட்டு போய் குதிரை முன்னாடி போட்டாங்க. குறி சொல்கிறது இந்த பக்கம், குதிரை இருக்கிறது அந்த பக்கம். அப்புறம் போட்டவுடனே மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் தூக்கிட்டு வந்து இவர்கிட்டே போட்டாங்க. அப்புறம் போட்டு, அப்பாப்பா உனக்கு அருள்வா கொடுத்துருக்கேன், இதிலேருந்து நீ என்ன சொன்னாலுமே நடக்கும், அழகில்லாத அழகு பொண்ணுவன் கட்டி மணிக்கு வந்தாலும் அவன் மேலே ஆசைப்படக்கூடாது, நீ அவன் மணிக்கட்டுக்கு மேலே நீ கைத்தொடக்கூடாது, பணம் மண் பொண்ணு இது மேலே நீ ஆசை வைக்காத, இன்னி என்னெல்லாம் உன் மனசுக்குள்ளே தோணுதோ நினச்சி பார்க்குறதும் நினச்சி பார்க்காத முடியாததும் வதருவோம் உங்ககிட்ட, ஆனால் நீ வந்து இது மேலாம் ஆசைப்படக்கூடாது, நீக்கு தேவைப்பட்டது அருள்வாக்கு மட்டும் சொல், இதை நடக்கும் போப்பான்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு, தா இந்த கனி கையில் வச்சுக்கி, உனக்கு அருள்வா கொடுத்துக்கிறேன்னு அன்னைக்கு கொடுத்தாரு கனி பாருங்க, இன்னும் வச்சுருக்கேன்டா. குழந்தையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச கம்மி கம்மி ஒரு 300 பேர்த்து குழந்தை போட்டிருக்கேன். கண்ணு தெரியாமல் ஒரு 4 பேர்த்து கண்ணு தெரிய வச்சுருக்கேன். கொல்லிமலையில் ஒரு அம்மாவுக்கு இடையில ஒரு 3 மாதம் கண்ணே தெரியல, அறவா கண்ணு தெரியாத போயிடுச்சு. தெரியல, என் கனியை கண்ணுலேருந்து புளிஞ்சு ஊற்றுனேன், கண்ணு தெரியுது. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இவரோட தாத்தா பெரியப்பா எல்லாருமே மூலிகை வைத்தியம் செஞ்சவங்கன்னு சொன்ன சுந்தரமேகம் சுவாமி அவங்கள தொடர்ந்து இவரும் மூலிகை வைத்தியம் பண்ணுறதா சொன்னார். அதுக்கு பிறகு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா மூலிகை வைத்தியர், எங்கள் பெரியப்பார் மூலிகை வைத்தியர். அப்புறம் எங்கள் பெரியப்பாரும் கொஞ்ச நாள் கழித்து இறந்துட்டார், எங்கள் தாத்தாவும் இறந்துட்டார். அப்புறம் அதுக்கு கூட எங்கள் தாத்தா காட்டின மூலிகை எங்கள் பெரியப்பார் காட்டின மூலிகை வச்சு இப்படியே மூலிகை வைத்தியம் பண்ணேன். அதோட இவர் பவளம் போட்டு குறி சொல்கிறத பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அப்படி பவளம் போட்டு குறி சொல்லி இது வரைக்கும் 200 திருமணங்களுக்கு மேலே செஞ்சு வச்சுருக்காராம். பெரியப்பார் வந்து சோழி பார்ப்பாருங்க இப்படி பவளம் உருட்டுறது, அந்த பவளம் வந்து 17 வருஷம் பார்த்துருக்கேங்க. எனக்கு வந்து குறியோட பவளம் வந்து இன்றைக்கும் பவளம் வந்து என்ன ஏமாத்தாது. நான் கல்யாணம் பண்ணுங்கப்பா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு பவளத்தை போட்டு சொல்லிட்டுனா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது குழந்தை, அது எதனால ஒரு தப்பு நடக்கிறது எதுவும் நடக்காது, இன்றைக்கும் நடக்காது நாளைக்கும் நடக்காது, தப்பு நடக்காது. ஏன்னா பவளத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்ப்பேன், போட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லாயிருக்கு கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன டவுட்டுகள் என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா உடனே மாப்பிள்ளை முன்னே பொண்ணை முதல் கூட்டிடுவோம்ப்பான்னு பார்த்தோன்னா கைரேகை பார்ப்பேன். அந்த கைரேகையில் வந்து உனக்கு குழந்தை இருக்கும் இல்லை குழந்தை இருக்காது இப்படி எல்லாமே பார்த்து இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தையே விட பலமாக கைரேகைகளை சொல்ல முடியும். நான் வந்து கைரேகை பார்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டால் எந்த ஜாதகம் எதுவுமே தேவையில்லை, நிறையா கம்மி கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பேர்த்து கல்யாணம் முடியும். இது வரைக்கும் உங்கள் குறியில் நடந்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டதுக்கு 300 பேர் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடச்சி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னோ, கண் பார்வை இழந்தவங்க மனநிலை தடுமாறி இருந்தவங்கன்னு பல ஆச்சரியமான சம்பவங்களை சொன்னார். குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பாருங்கள், கேட்டு பாருங்கள், நிறையா இங்கே நிறையா இருக்கிறாங்க. குழந்தையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச கம்மி கம்மி ஒரு 300 பேர்த்து குழந்தை போட்டிருக்கேன், நிறைய பேர்த்து குழந்தை போட்டிருக்கேன். கண்ணு தெரியாமல் ஒரு 4 பேர்த்து கண்ணு தெரிய வச்சுருக்கேன். கொல்லிமலையில் ஒரு அம்மாவுக்கு இடையில ஒரு 3 மாதம் கண்ணே தெரியல, அறவா கண்ணு தெரியாத போயிடுச்சு. தெரியல, என் கனியை கண்ணுலேருந்து புளிஞ்சு ஊற்றுனேன், கண்ணு தெரியுது. வெள்ளுக்கல் பட்டியில் ஒருத்தனை விலங்கு போட்டு ரெண்டு கைக்கு ரெண்டை பிடிச்சிட்டு வரான், இப்படி விலங்கு கிட்ட போட்டிருக்கான், இதில் ஒரு சங்கிலி இதில் ஒரு சங்கிலி, காலில் வந்து உழுவுறான் எப்பேன், சாமி பார்க்குறவங்களாம் கடிக்க போகிறான் சாமி. அப்புறம் சரி ரெண்டு கருப்பை கேட்டேன், மாற்றி விடுங்க காப்பாற்றலாம் அப்படின்னுச்சு. அப்புறம் உடனே கூப்பிட்டு அவைய அப்பாவை கேட்டேன்,
ஏப்பா உன் பையனை நான் மாற்றி கொடுத்துறேன்பா, ஒரு 21 புல் கொடுத்துருப்பா அப்படின்னு. சரி சாமி, 21 புல் பாட்டில் கொடுத்துறேன் சாமி அப்படின்னா. சரி ரைட்டு, 21 புல் கொடுத்துரு, ஒரு 10 கட்டு சுட்டு கொடுத்துருப்பா, கொடுத்துறேன்ட்டான். அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு உடனே வந்து எலுமிச்சங்காய் அரைஞ்சி அவனுக்கு மூணே வாரம் தான் சாமி ஊற்றுனேன், ஒரு வாரம் மருந்து ஊற்றுனேன், அதை சங்கிலேடே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் ரெண்டாவது வாரம் மருந்து ஊற்றுனேன். இவன் என்ன பண்ணுறான், சாமி என்ன தெரியலீங்களா, நீங்கள் கருப்பசாமி குறி சொல்கிறீங்க, இந்த விலங்கு அவுத்துட சொல்லுங்கள், என்ன எங்கள் அப்பா எனக்கு விலங்கு அடித்து போட்டார் அப்படின்னா. ஏன்னா யார்றா, எங்கள் அப்பாங்க சாமி இதாகறா, எங்கள் அம்மாங்க சாமி இதாகறா, எங்கள் சின்ன எங்கள் சாமி சின்னம்மா, சரி என்ன இந்த அளவுக்கு விவரமாக சொல்கிறான், சரி இதை அவுத்துடுங்கனா எவ்வளோ அவுத்து விட மாட்டேங்கிறான், பயந்துக்கிறான், கடிச்சு விடுவாரு. அப்புறம் சேர்ந்துட்டு அப்புறம் நானே எந்திரிச்சு, எப்போ இதெல்லாம் முடிச்சாலாம் அவுத்து விடுங்க பண்ணலாம், வச்சு வெட்டுங்க பையன் வெட்டிரும்ல அப்படின்னு ஒரு வெட்டிரும்பு தயார் பண்ணி வெட்டி விட்டு கையை அவன் அப்பனா ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் சரிட்டு இப்படி வெட்டு விடுங்கிறானு. அப்புறம் அதை விட்டு இல்லைங்க சாமி அவன் கண்டிப்பாக கடிச்சு விடுவான், வெட்டி விடவே முடியாது அப்படின்ட்டு, சரி கால்னால வெட்டி விடுங்கிறானு சொல்லி கால் விலங்கு வெட்டி விட்டுட்டோம். அப்புறம் சேர்ந்துட்டு எனக்கு கும்பிட்டான். சரி ரைட்டு பாரு, என்னால் சேட்டை கேட்ட பண்ணேன்னு வச்சுக்கே, இதே மாதிரி அடுத்த வாரம் வரலாம் கரெக்டாக இருந்துட்டின்னா உன்னை அடுத்த வாரம் கை விலங்க எடுத்து விட்ருவோம்பா அப்படின்னு. இல்லை சாமி எனக்கு நல்லா நினைவு இருக்குது சாமி, நல்லா இருக்க சாமி அப்படின்னா. மறுபடியும் ரெண்டாவது வாரம் கை விலங்கையும் எடுத்து விட்டேன். இன்றைக்கி அவனுக்கு மாதம் ஒரு 40,000 ரூபா சம்பளங்க சாமி. அடுத்ததா இவர் பக்தர்களுக்கு கொடுக்குற திருநீர் சங்கு திருநீர்னு ஒரு விஷயத்த சொன்னார். நான் கொடுக்குற 90 வந்து சங்கு மாவு 90ங்க, சாதாரண 90 இல்லை, இந்த வேறு 90 வாங்க மாட்டேன், சங்கு மாவு 90. இது வந்து எங்கே அரைக்கிறாங்கன்னா நாகூர் கோயிலில் கிடைக்குதுங்க, நாகப்பட்டினம் அங்கே தான் கிடைக்கும். இந்த கடலுக்குள் இருக்கிற சங்கெல்லாம் வந்து மீனர்கள் வந்து எல்லாமே சங்குமே அவையில் கிடைக்கும்னு வச்சுங்களேன், அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை பில்டர் பண்ணி காய வச்சு அதை ஒரு டெண்டர் எடுத்துக்கிறார், டெண்டர் எடுத்துக்கோங்க, அந்த டெண்டர்காரர் அதெல்லாம் காய வச்சு பொடி ஆக்கிடுவார், அதெல்லாம் மாவாக்கிறார், மாவாக்கி அதை விற்கிறார். அது 1 கிலோ 90 வந்து 130 ரூபா வருதுங்க. அந்த சங்கு மாவு 90 தான் இது, இந்த 90 எடுத்திங்கன்னா சங்கு மாவு 90 தான். இன்றைக்கும் என் சங்குமாவு 90 ஒட்டுனா அது ஒரு வேறு மாதிரியா, சங்குக்கும் வேறு 90 வித்தியாசம் என்னான்னு கேட்குறீங்கன்னா, சங்குங்கிறது மனிதனை வந்து நல்ல நிலையில் மாற்றிடும். ஒரு மனிதன் வந்து கெட்டதே நினச்சிக்கிட்டு இருக்கான், கெட்டவனை நல்லவனாக்கும் சங்கு 90. ஒரு மனிதன் வந்து திருந்தாம ஜென்மத்தில் இருக்கான், திருந்தாதவனை திருத்த வைக்கும் சங்கு 90. ஒரு மனிதனுக்கு பணமே கையில் கிடையாது, அந்த தங்கு சங்கு 90 இட்டுக்கிட்டு வரவனுக்கு ஒரு 3 மாதத்தில் பணம் வர அளவுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுக்கும் சங்கு மாவு 90. அந்த சங்கு 90 தான் வாங்கி நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். இவருக்கு முன்னோர் கொடுத்த சொத்து என்னன்னு கேட்டோம். ஒரு திருநீற்று கண்டியை எடுத்து காட்டினார். எங்களோட சொத்து இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இதான் எங்களோட சொத்து, இதான் எங்கள் சொத்து. இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எங்கள் ஒரு 450 வருஷம் அது இருக்குங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து 450 வருஷம், இது வந்து எங்கள் தாத்தா வச்சுருந்தாருங்க. எங்கள் தாத்தாவோட வந்து அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் தாத்தா வச்சுருந்துருப்பாராட்டுருதுங்க. எங்கள் தாத்தா சொன்னாருங்க, தம்பி தம்பி இது வந்து நம்மகிட்ட ஒரு 450 வருஷமாக இருக்குது, இது எங்கள் தாத்தா வச்சுருந்தார், எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் தாத்தா அவி தாத்தா வச்சுருந்தாங்க, இதனால் வந்து இந்த பொருள் வந்து இதை வச்சுருக்கணும் தம்பி, எங்களால் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவுக்கு அவி அப்பா கொடுத்துருக்குறாருங்க, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா வந்து இப்போ எனக்கு கொடுத்துருக்காரு. அதில் சில அபூர்வமான உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. பிரசர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்பருத்தி பூவை நல்லா கொஞ்சம் அதிகமாக பொறித்து காய வச்சு அதை பொடியாக்கி அருகம்புல் கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் ஒருத்தருக்கு பிரஷர் இருந்தால் சுகர் இருக்கும், இதை ரெண்டையும் வந்து மிஸ் பண்ணி சாப்பிட்டே வந்தால் பிரஷர் ஏறாது. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இது தவிர சாதாரண நோய் உள்ளவங்களுக்கு என்ன மருந்து கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு சில எளிமையான வைத்திய முறைகளை சொன்னார் சுந்தரமேகம் சுவாமி. சாதாரணமான இப்போ நெஞ்சில் வலி இருக்குங்க, நெஞ்சு வலி அப்படிங்கிறவருக்கு வந்து நிறையா வந்து வெங்காயத்தை சாப்பிட்டுட்டே வரோம்னு வச்சுங்களேன், நெஞ்சு வலி அன்ன சன்னஞ்சனமாக குறைஞ்சி போயிடுங்க.
நெஞ்சு வலி வரத்துக்கு நட வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஒருத்தர் கட்டி வந்து நிறையா உடம்புலாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து அவரை கொட்டை இருக்குது பார்த்திங்களா, நாட்டு அவரை, நாட்டு அவரையோட தோல் அதை முத முதல் ஊற வச்சா ஊறிக்கும், அந்த தோலை எடுத்து காய வச்சுக்கணும். பனங்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, பனங்கிழங்கை பொடியாக்கி இது ரெண்டையும் சேர்க்கணும். மூணாவது வெள்ளாங்கப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, வெள்ளாங்கப்பருப்பை காய வச்சு பொடியாக்கணும். இதை சமளவுக்கு மூணையும் கலந்து ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டே வந்தால் மேலே இருக்கிற கட்டிலாம் கரைய ஆரம்பிச்சிடும். பிரஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி இருக்குது பார்த்திங்களா, அந்த செம்பருத்தி பூவை நல்லா கொஞ்சம் அதிகமாக பொறிச்சு காய வச்சு அதை பொடியாக்கி அருகம்புல் கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் ஒருத்தருக்கு பிரஷர் இருந்தால் சுகர் இருக்கும், சுகர் இருந்தால் பிரஷர் இருக்கும், இது ரெண்டுமே அவங்களுக்கு அட்டாச்சில் இருக்கும். அப்போ அருகம்புல் கண்டிப்பாக வந்து சுகர் குறைக்கும். இதை ரெண்டையும் வந்து மிஸ் பண்ணி சாப்பிட்டே வந்தால் பிரஷர் ஏறாது. நைட்டு படுக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளர், ஒன்றரை டம்ளர் ஒரு கை சாப்பாட்டை மட்டும் சாப்பாடுறதை நைட்டில் மட்டும் கம்மி பண்ணிக்கணும். ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிடணும், அந்த மருந்து எடுத்து சாப்பிட்டுக்கணும். இவர்கிட்ட குறி கேட்க மக்கள் இங்கேயே தங்கி இருந்தாங்க. உண்மையாக வேண்டிக்கிட்டு சாமி நம்மளை கூப்பிட்டு குறி சொல்லணுன்ற வேண்டுதல் இங்கே வந்திருந்த அத்தனை பேர்கிட்டையும் இருந்ததை பார்த்தோம். ஏன்னா நூற்று கணக்கில் இங்கே வந்து காத்து கிடந்தாலும் இவங்களில் 21 பேருக்கோ அல்லது 30 பேருக்கோ தான் குறி கிடைக்குமா. அதனால் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு குறி கிடைக்கணுங்கிற தவிப்போடவே இருந்தாங்க. இந்த நேரத்தில் நாளை காலையில் நடக்க போகிற ஆடி திருவிழாவுக்காக கருப்பசாமியை அக்னியில் ஆவாகனம் பண்ண யாகம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளையும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலை நேரம் சுந்தரமேகம் சுவாமியை கோயிலுக்கு எழுந்தருளை செய்ய பம்பை மேளம்னு சகல வாத்தியத்தோட அவர் வீட்டு வாசல்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள இருந்து வெள்ளை சட்டை வேட்டியோட ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வெளியில வந்தாரு சுந்தரமேகம் சுவாமி. மக்கள் வாத்தியங்களோட முழக்கம் ஒரு பக்கம், கூடி நின்னவங்க வாழ்த்தொளி மறுபக்கம்னு நடந்தாரு சுவாமி. நிறைய பெண்கள் தங்களை மறந்து ஆட ஆரம்பிச்சாங்க. கருப்பசாமி சன்னதிக்கு நேர் எதிரில் ஷெட்டுக்கு வெளியில் வந்து நின்னாரு சுந்தரமேகம் சுவாமி. அங்கே ஒரே உற்சாகமோ ஆரவாரமோ தெரிஞ்சுது. திடீர்னு சுந்தரமேக சாமிக்கு அருள் வர அவர் அப்படியே சாய்ஞ்சாரு. சுற்றி இருந்தவங்க அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அவர் முகமே மாறி போயிருந்தது. வாயில் ஒரு எலும்பிச்சம் பழத்தை கடித்தார். அப்புறம் கொஞ்சம் அமைதியானார். ஆனால் அப்பவும் அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அருள் வந்து தன்னை மறந்து இருந்த அவரை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. கருப்பசாமி சன்னதியில் அவர் சிலைக்கு முன்னாடி வந்து நின்னாரு சுந்தரமேகம் சுவாமி. அவருக்கு ஆரத்தி எடுத்தாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரே விசில் சத்தம், கைகளை தட்டுற சத்தம்னு ஆரவாரமாக இருந்தது. திடீர்னு மறுபடியும் இவருக்கு அருள் வந்தது. ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தவர் கையை நீட்டினார். ஒரு ஃபுல் பாட்டில் மதுவை அவர் கையில் கொடுத்தாங்க. அதை வாங்கி அப்படியே குடிக்க ஆரம்பித்தார். மதுவை தண்ணி கலக்காமல் இவர் மடமடன்னு குடித்ததை பார்த்து நாம் திகச்சு போயிட்டோம். கொஞ்சம் மது கீழே வழிஞ்சாலும் இவர் இதை எப்படி குடிக்கிறாருன்னு ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்தில் இருந்தவங்க பற்ற வச்சு கொடுத்த சுருட்டை இழுக்க ஆரம்பித்தார். மறுபடியும் கையை நீட்ட இன்னொரு ஃபுல் பாட்டிலை கொடுத்தாங்க.
கொஞ்சம் மதுவை தன் தலையில ஊத்திக்கிட்டவரு மீதியை குடிச்சார். அவர் கையில சாட்டையை எடுத்து கொடுத்தாங்க. அந்த சாட்டையை சுரட்டிக்கிட்டே ஆடினாரு. அந்த நேரத்துல மொத்த கூட்டமும் கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் செஞ்சதை பார்க்க முடிஞ்சது. தன் கழுத்துல இருந்த துண்டு மாலையெல்லாம் எடுத்து போட்டார். அங்க இன்னும் சிலர் அருள் வந்து ஆடினாங்க. சுந்தரமேகம் சுவாமி சாட்டைய சுரட்டியபடி துள்ளி துள்ளி ஆடினார். மறுபடியும் ஒரு பாட்டில் கருப்பசாமி சிலையை கட்டி பிடிச்சிக்கிட்டு தன் தலை மேல மதுவை ஊத்திக்கிட்டார். அங்கேயே கச்சையை கட்டி விட்டாங்க. இப்ப சுந்தரமேகம் சுவாமி கருப்பசாமியா மாறியிருந்தார். தொடர்ந்து பாட்டிலை கொடுக்க குடிச்சிக்கிட்டே இருந்தார். அரிவாளையும் பிரம்பையும் கையில வாங்கி வச்சார். கொஞ்சம் மதுவை ஊத்தி முகத்தை கழுவினாரு. கனிய காதுல வச்சு கேட்டார். எதிரில் அரிவாள ரெண்டு பேர் பிடிக்க சாமி அரிவாள் மேல ஏறி நின்னு ஆட ஆரம்பிச்சார். அப்ப கூட்டம் உற்சாகமா கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அரிவாளை மாறி மாறி பிடிச்சாங்க. அதுல ஏறி நடந்து வந்தாரு சாமி. அவருக்கு மாலை சால்வை எல்லாம் பக்தர்கள் போட்டாங்க. அந்த இடமே உற்சாகமா இருந்தது. இத்தனை பாட்டில் மதுவை குடிச்சோ அரிவாள் மேல நடந்து வந்த சுந்தரமேகம் சாமிக்கு போதையே ஏறாதா? இவர் எப்படி இந்த போதையை தாங்கிறார்? என்ன மாதிரி குறி சொல்ல போறாருங்கிற அமானுஷங்களை நாளை எபிசோட்ல பார்க்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி, 35 மூன்றாவது பிரதான சாலை, கலைமகள் நகர், இக்காட்டுத்தாங்கல், சென்னை 632. தொடர்புக்கு 8939827085. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.